ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி நாம் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அந்த ட்ராமா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி கேட்டகரியில் ஒரு ட்ராமா போட்டிருக்கோம், வென் எஸ் நைல் ஃபால்ஸ் இன் லவ். அந்த ட்ராமா நல்லாவே வியூஸ் போயிருந்துச்சு, ஆனால் எனக்கு அது வாய்ஸ் ஓவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபுல்லாக அந்த த்ரில்லரு அப்புறம் ஆக்ஷன் இந்த மாதிரியே வருமா, கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலுமே அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி வீடியோவா லவ் அந்த மாதிரியே போயிட்டுருக்கா. சரி ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதை இந்த ட்ராமாவை எடுத்திருக்கேன். ஓல்டு ட்ராமா ரெண்டு ட்ராமா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக ஒவ்வொரு எபிசோடாக அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா டியூரேஷன் கம்மியாக தான் போட போகிறேன். அதனால் அந்த ட்ராமாவே நம்ம சைடில் பார்த்துப்போம். ஏன்னா கேட்டகரி ஒரே கேட்டகரியை பார்க்கக்குள்ள தலை வலிக்குதுப்பா. ஸோ மூணையும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக எல்லா ட்ராமாவையும் நான் ஃபினிஷிங் பண்ணிடுறேன். இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எல்லா ட்ராமாவுமே நான் ஹீரோக்காக தான் எடுப்பேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கில்மி ஹீல்மி யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு சீரியஸ்லி தெரியல, ஆனால் அது என்னோட ஃபேவரட் ட்ராமா. அந்த ட்ராமாவை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டியாவது பார்த்துருப்பேன். தமிழ் டப்புடு வேற அவைலபிளாக இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிற நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஜான் அந்த ட்ராமாவும் நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டுலையுமே நடித்த அதே ஹீரோ தான் இந்த ட்ராமாவிலையும் நடிச்சிருக்காங்க. எப்போதும் போல இந்த ட்ராமாவை எடுத்ததுக்கு ரீசனே இந்த ஹீரோ தான். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எப்படி எனக்கு மற்ற ட்ராமாக்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்தீங்களோ ஸோ அதே மாதிரி இந்த ட்ராமாக்கும் சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலில் தான் காமிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே ட்ரக்ஸாக இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு சின்ன வயசில் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. தெருவாரத்துலேயும் சரி நடு வீட்லேயும் சரி லேடிஸில் ஆரம்பித்து எல்லாரும் குடிச்சிட்டு அங்கனுக்கு இங்கே கிடக்குறாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க இது நாலா பக்கமும் தீ மாதிரி பரவிடுது. இதை பார்த்த அந்த சீஃப் மினிஸ்டர் இருப்பார்ல, அவர் வந்து போலீஸுக்கு உத்தரவு கொடுத்துட்றாரு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை வச்சு இந்த ட்ரக்ஸ் டீலிங்கில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேங்கு தான் எங்கே பார்த்தாலும் போயிட்டு சுத்து போட்டு அந்த ட்ரக்ல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கேங் லீடரை தான் அரெஸ்ட் பண்ணணும்ல இருக்கு. அதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டண்ட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, பாரு நான் முன்னாடி போய் உட்காந்துக்கிறேன், அவன் என்ன பண்ணுறான்னு நோட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா நீனும் வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அசிஸ்டண்ட்டும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து ஹீரோவும் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு உட்காந்துருக்க அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துலேயே அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தீங்கன்னா தூரத்தில் அந்த கேங் லீடரும் இன்னொருத்தனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா, அது வேற யாரும் இல்லை அதுதான் நம்ம ஹீரோயின். அவள் வந்து ஹீரோவுக்கு பக்கத்து டேபிளில் தான் உட்காரா. நம்ம ஹீரோ இவளை பார்த்துட்டு இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படிமா யோசிச்சுக்கிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படிமா நோட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோனும் ஒரு கெமிக்கல் கம்பெனியோட மேனேஜரை தான் பார்க்க வந்திருப்பாப்ல இருக்கு. நம்ம ஹீரோனும் என்ன விஷயம் எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படிமா கேட்க அப்போ அந்த மேனேஜரும் எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் கம்பெனியை பற்றி நீங்கள் ஒரு ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது எங்கள் கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் அதை ஆல்ரெடி நான் என்னோட சீஃப் எடிட்டர்கிட்ட கொடுத்துட்டேன், ஸோ இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அந்த மேனேஜரும் எனக்கு நல்லாவே தெரியாது உங்கள் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நம்ம வேணால் அந்த கான்ட்ராக்டெல்லாம் டெர்மினேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ரெண்டாவது ஆப்ஷன் எனக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர் எடுத்து கொடுக்க. இதை பார்த்த ஹீரோனும் என்ன பப்ளிக் பிளேஸில் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கவர் எடுத்து ஒளிய வச்சுக்கிறா. அதுக்கப்புறமா அந்த மேனேஜரை பார்த்துட்டு இதெல்லாம் செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம மேனேஜரும் நீங்கள் செட் ஆகலைன்னா அடுத்து என்னோட மூணாவது வழியை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் ஒன்றும் புரியாமல் அந்த பேக்குள்ள உள்ள கவர் எடுத்து பார்க்குறா. அதில் உள்ள ஃபுல்லாக செக் புக் இருக்குது. இதை பார்த்த ஹீரோனும் என்னை மிரட்டுறீங்களா அப்படிமா கேட்கா. அப்போ அந்த மேனேஜரும் நான் எதுக்காக போ உன்னை மிரட்ட போகிறேன் அப்படிமா கேட்க நம்ம ஹீரோனும் சுற்றி பார்க்குறா. அதாவது ஹீரோனை சுற்றி ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோனும் ஒழுங்கு மாதிரி தான் உன்னோட ஃபோனை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அந்த மேனேஜரும் நான் எதுக்காக உன்ட்ட கொடுக்கணும் அப்படிமா கேட்க நம்ம ஹீரோனும் பார்க்க கொஞ்சம் இப்படி இருக்கிறனால என்ன இப்படியெல்லாம் டீல் பண்ணுறியா, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்க மாதிரி திட்ட போக. இதை பார்த்து அந்த மேனேஜர் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி முறுக்கி என்னடி பொம்பளை பொண்ணு கொஞ்சம் பார்த்து பேசலாம்னு பார்த்தா ரொம்ப தான் அதிக பிரச்சனைதனமாக பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு ஒழுங்கு மாதிரிதான் நீ எடுத்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு போன வேலையும் திரும்ப கிடைக்கும், இல்லை ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னா வச்சுக்கேன் எல்லா டைமும் நான் அப்படி சாஃப்டாக பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக நம்ம ஹீரோனும் சோகமாக உட்காந்துருக்கா. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் கேங் லீடரும் நம்ம ஹீரோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோவை நோட் பண்ணிடுறான், நம்ம ஹீரோவை இதை நோட் பண்ணிட்டு அவனை பிடிக்கலான்னு போக அதுக்குள்ளே அந்த கேங் லீடர் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பின்னாடியே நம்ம ஹீரோவும் ஓடலான்னு ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே ஹீரோனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு தான் அங்கே
இருந்து ஓடுறான். அடுத்து எங்கே பார்த்தாலும் ஒரே சேசிங்கு ஃபைட்டிங் தான். அந்த கேங் லீடர் எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அடுத்து அந்த கேங் லீடரும் அங்கேருந்து ஒரு மொட்டை மாடிக்கு போக நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடுறான். அடுத்து ஃபைனலாக அந்த கேங் லீடரும் சரிப்பா என்னை அரெஸ்ட் தானே பண்ண போகிறா பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். ஆல்ரெடி இவனை பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த கலவரத்தில் நம்ம ஹீரோ கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ கூட வேலை பார்த்தா ஒரு ஜூனியர் பையனோட கால் நரம்ப கட் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோவும் உன்னை சும்மா விட்றோம்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன் எடுத்து கரெக்டாக அந்த பையனுக்கு எந்த இடத்துல காலை கட் பண்ணானோ அதே இடத்துல இவனையும் ஷூட் பண்ண இவன் பயங்கரமாக வழியில் துடிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோட அசிஸ்டண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அப்படியே ஒரு மாதம் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் அவனை பிடிக்க தானே போனீங்க, எப்படி நீங்கள் ஷூட் பண்ணலாம், இதெல்லாம் நியாயமா அப்படிமா கேட்க ஹீரோவும் அமைதியாக இருக்கான். அப்போ அந்த சீஃப் ஆஃபீஸரும் எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட ஜூனியரோட கால் நரம்ப கட் பண்ணிட்டான் தானே அவனை ஷூட் பண்ண அப்படிமா கேட்க, இப்போ நம்ம ஹீரோவும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அவனை பிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட எய்மு, ஸோ அவனை துரத்தி ஓடிக்கிட்டு இருந்தால் அவன் அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணான், ஸோ அப்போ தான் நான் ஷூட் பண்ணேனே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த சீஃப் எடிட்டரும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் கஷ்டப்பட்டு இந்த ட்ரக் டீலிங்கில் உள்ள எல்லாரையும் பிடிச்சிட்டான் இல்லையா, அதனால ப்ரொமோஷன் கொடுத்து அவனை கேப்டன் ஆக்கிட்டாங்க. ஸோ அதுக்கான ரிவார்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்க, அப்போ ஹீரோ கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் வந்து நம்ம ஹீரோக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. அதில் வந்து வீல் சேரில் ஒருத்தன் வரான், அவன் தான் நம்ம ஹீரோட ஜூனியர் போல, அவன் வந்து ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்து அங்கே உள்ள எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ட்ரீட் வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் கண்டிப்பாக வைக்கிறேன் இன்னொரு நாள் அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. அடுத்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான் ஹீரோ ட்ரா பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப போக, அப்போ தான் பார்க்குறான் கார்லேயே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு போனஸ் சேலரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் இதை விட்டுட்டு போறீங்க அப்படிங்க மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி சரி அதை கொண்டு வந்தாலாம் கொடுக்க வேண்டாம் நீனே வச்சுக்க அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து போக. அப்பா அசிஸ்டண்டும் எது கொடுத்தாலும் நேராக கொடுக்க மாட்டாரே அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அடுத்து நம்ம ஹீரோவும் அவனோட ரூமுக்கு வர, ரூம் வாசல்லே பார்த்தீங்கன்னா அவனை கங்க்ராச்சுலேஷன் பண்ணி ஒரு பொக்கே இருக்குது, அதில் நேம் யாருங்கிறது மென்ஷன் பண்ணல. அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் உள்ளே போயிட்டு ஹீரோட அம்மாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு, அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அவனோட காலிங் பில் அடிக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு போல அவன் வந்து ஹீரோ கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் டேரெக்டாக நீ வந்த விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அந்த ஃப்ரெண்டு காரணம் சாரிப்பா 20 வருஷம் ஆயிடுச்சு இது ரொம்ப லேட்டுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்ககிட்ட சாரி சொல்லணும் அப்படிங்கிறதாக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் இது நடந்து 20 வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிற கேட்க, அப்போ அந்த ஃப்ரெண்டு காரணம் ஆமாம்மா 20 வருஷம் ஆயிடுச்சு தான், ஆனால் அது அறியாத வயசில் நான் பைத்தியக்கரத்தனமாக பண்ணுன ஒன்று, அதுக்காக என்ன நீ மன்னிக்க கூடாதா அப்படிங்கிற கேட்க, அப்போ ஹீரோவும் இந்த மாதிரி நிறைய பேரை என்னோட கேஸில் நான் பார்த்துட்டேன், அவங்க பக்கத்தில் உள்ள நியாயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, நீ இப்போ சாரி சொல்கிறது கூட நீ நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், அதே நிம்மதிக்காக தான் நானும் உன்னை மன்னிக்க மாட்டேறேன், இப்போ மட்டும் இல்லை எப்பயும் என்னால் உன்னை மன்னிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஃப்ரெண்டு காரணம் எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட சாரி சொல்ல வந்தால் சொல்லிட்டேன், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு பார்க்குறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த இடத்துல வந்து போலீஸ்காரவங்க விசாரிக்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்க, அப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் ஆமாம் அது உண்மை தானே போய் சொல்லலை, அந்த இடத்துல என் ஃப்ரெண்டுக்காரன் கூட இருந்தால் வேணா அவனை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ போலீஸ்காரங்களும் ஃப்ரெண்டுக்காரனை பார்த்துட்டு இங்கே பாருப்பா தம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா அது கரெக்டாக இருக்கணும், பொய்யா மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிமா கேட்க, அப்போ ஃப்ரெண்டு காரணம் எனக்கு அது தெரியாது நான் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு காரண்ட போய் சண்டை போட்டிருப்பான் ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுனேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோவும் நின்றுகிட்டு இருக்க. அப்படியே இந்த நாளும் முடியுது, மறுநாள் ஆகுது, நம்ம ஹீரோனு தான் காமிக்கிறாங்க அவ ஏதோ ஒரு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோனோட ஒர்க் பண்ணுறவன் போல, அவன் பேர் கிம், அவன் ஹீரோனுக்கு கால் பண்ணி ஒன்று ஆஃபீஸுக்கு வர சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோனு என்னடாது நீங்கள் தானே என்ன வேலையை விட்டு போக சொன்னீங்க இப்போ என்ன திடீர்னு என்ன வர சொல்லியிருக்கீங்க என்ன கரிசனம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ கிம்மோ இங்கே பாருடி அந்த கெமிக்கல் ப்ராப்ளத்தினால தானே நீ வெளியில் போன, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க ஸோ உன்னை வர சொல்லிட்டாங்க நீ இப்போ வரியா வரலையா அப்படிங்கிற கேட்க, நம்ம ஹீரோனு ஆ வரேன்டா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்க. அதே சமயம் ஸ்கூல் வேணா தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, நிறைய குழந்தைங்களாம் இறங்கிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு லேடி நின்றுக்கிட்டு அவங்க பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஏதோ ஒரு டெலிவரி போகுது, இதை பார்த்து அந்த லேடியும் அந்த டெலிவரி பாயை
ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த லேடி ஓடுறாங்க. அவங்க குழந்தை அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா, அதை கூட கவனிக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரனை எதுக்க ஃபோன் பேசிட்டு வரா, அவன் மேலே மோதி ஹீரனோட ஃபோனு கீழே விழுந்து உடஞ்சிருது. இதை பார்த்த ஹீரனை, ஏமா ஏமா அப்படி தள்ளி விட்டு ஓடுற அப்படிமா சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்க அது உடஞ்சிருக்கு. இதை பார்த்த ஹீரனும், உன்னைய சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கிட்ட போயிட்டு, ஏமா நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் கண்ணு தெரியலே அப்படிங்க மாதிரி சொல்ல, அதே சமயம் அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி அதில் மாத்திர மாதிரி இருக்குது, அதை எடுத்து விட்டு கடை கடன்னு முழுங்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரனுக்கு ஒன்றுமே புரியல, நான் காட்டு கற்றுக்கத்துறேன் நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்க மாதிரி போய் டச் பண்ணேன். அந்த லேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரன், இங்கே என்ன நடக்குது அப்படிங்க மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல அந்த லேடியோட குழந்தைப்புல இருக்க, அது வந்து அம்மா அப்படிமாதிரி கூப்பிட, அப்போ தான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சுயநினைவே வருது. அவங்களும் அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ன பண்ணுறதே தெரியாமல் அங்கேருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ண, பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேகமாக ஒரு வேன் வந்து அந்த லேடியை மோத அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகிடுறாங்க. இதை பார்த்த ஹீரனும் அந்த குழந்தைய ஹக் பண்ணிக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க, அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரனை அல்லாக்கா போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்துடுறாங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தது அந்த லேடிக்குன்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ நம்ம ஹீரனை, எப்போ நான் ஃபோன் பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கேன், என்னை இடிச்சிட்டு போயிட்டாங்க, ஸோ அந்த ஃபோனுக்கு என்ன பதில்னு சொல்ல கேட்க தான் வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே அவங்க ஒரு மாத்திரை மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ட்ரக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டீங்களா, அப்புறம் எப்படி அந்த ட்ரக்ஸ்லாம் வந்துச்சு அப்படி இப்படின்னு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்க, இதை பார்த்த அந்த லேடி, என்னடா இது பெரிய தலைவலியாக இருக்குது அப்படிமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டும், ஏன் பாஸ் இவ்வளோ நம்ம ஆல்ரெடி எங்கேயே பார்த்துருக்கோம்ல அப்படிங்கம்மா கேட்க, நம்ம ஹீரோவும் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கள அந்த லேடியை கூப்பிட்டு வச்சு, இங்கே பாருமா அவள் பெரிய ரிப்போர்ட்டர், நம்ம கிட்டேருந்து உண்மையெல்லாம் வாங்கணும்னு ட்ரை பண்ணுவா, எக்காரணத்தை கொண்டு சொல்லிடக்கூடாது, டீட்டெயில் எதையும் கொடுத்துடாத அப்படிங்க மாதிரி சொல்ல, அந்த லேடியும் சரி ஓகே அப்படிங்கமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ தான் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறதா சொல்லியிருக்கான்ல, அதனால அங்கேருந்து எல்லாரையும் சாப்பிட்றதாக அழைச்சிட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க, அவன் டாக்ஸியில் போயிட்டு ஏதோ ஒரு வேலை நடக்கிற பில்டிங் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ட்ரீட்டெல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து வெளியில் வர நம்ம ஹீரோவை எல்லாரையும் பார்த்துட்டு, சாரிப்பா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் நீங்கள் எல்லாம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் ஒரு ரூம்குள்ளே நடந்து போயிட்டுருக்கா, அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, அதில் பார்த்தீங்கன்னா February 26 7:13 சொல்லிட்டு போட்டுருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் யாரோட அந்த மெசேஜ் அனுப்புனது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா டாக்டர்னு சொல்லி போட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் கீழே 1882 சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த ஹீரோவும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறோம், ஃப்ரெண்டுக்காரன் வீட்டுக்கு வந்திருப்பான்ல, அப்போ ஹீரோவை பார்த்துட்டு 1882 எமர்ஜென்சி கால் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த ஹீரோவும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்க சுவிட்ச் ஆஃப்னு வருது. அடுத்து ஃப்ரெண்டுக்காரனுக்கும் கால் பண்ணி பார்க்க அதுவும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதை பார்த்த ஹீரோவை இவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு அவனை தேடி அங்கேருந்து போகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோவை அடித்து மயக்கம் போட வச்சிடுறான். அடுத்து ஹீரோவும் லைட் லைட்டாக கண்ணு முழிச்சு பார்க்க அந்த இடத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் உட்காந்துக்கிட்டு கேப்டன் உங்களுக்கு என்ன ஆச்சு முன்னாலாம் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அதே சமயம் கண்ணு கொஞ்சம் கூட முழிக்கவே முடியல. இதை பார்த்த ஹீரோவும் ஆமாம் நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிற கேட்க, அப்பா அசிஸ்டண்ட்டும் நீங்கள் தானே எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா February 26 7:30 ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த இடத்துக்கு தான் அந்த ட்ரெயின் வரப்போதுக்குள்ள இருக்கு, நம்ம தான் அவங்களை பிடிக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மெது மெதுவாக அங்கேருந்து நடந்து ட்ரெயின்குள்ள போக அதே சமயம் அசிஸ்டண்ட்டும் அதுக்குள்ளே வர்றாங்க. நம்ம ஹீரோவும் எல்லாரையும் நோட் பண்ணுறாங்க, யாராக இருக்கும் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு லேடி உட்காந்து கவர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கா. இதை பார்த்த ஹீரோவும் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்ட நம்ம அசிஸ்டண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்து அந்த லேடியும் அங்கேருந்து வெளியில் போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் வந்து அந்த லேடிக்கு ஒரு பெரிய பை மாதிரி கொடுத்துட்டு போறான். இதை பார்த்த ஹீரோவும் நீ போயிட்டு அந்த லேடியை ஃபாலோ பண்ண நான் இவனை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவனை சேஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த லேடியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் அவனை அடிச்சு போட்டு அந்த லேடியை காப்பாற்றிடுறாங்க. அடுத்து ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஃபைட்டிங் நடக்க அந்த ஃபைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கட்டை எடுத்து நம்ம ஹீரோவை அடிச்சு போட அந்த இடத்துல ஹீரோ மயங்கி விழுந்துடுறான். அடுத்து லைட் லைட்டாக கண்ணு முழிச்சு பார்க்க அந்த இடத்துல அந்த லேடி உட்காந்துக்கிட்டு உங்களோட கன் எடுத்துகிட்டு அவன் போயிட்டான் அப்படிங்க மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோ பயங்கரமாக கஷ்டப்படுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைட்டிங் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கீழே தள்ளி விட்டுருப்பான். அது எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுக்கிட்டு அந்த லேடியை பார்த்துட்டு பார்த்து பத்திரமா இருங்க, அது மட்டும் இல்லாமல் கதவையெல்லாம் லாக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி என்னடா அந்த லேடியை பிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம அசிஸ்டண்ட்டும் ஆ பிடிச்சாச்சு
அவங்கள விசாரிச்சு பார்த்ததுல அவங்க ஏதோ பார்ட் டைம் ஜாபுக்கு வந்தாங்களாம், அவளை தான் அவங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியல அப்படிங்கிற சொல்லிட்டு, அம்மா நீங்க ஒருத்தன் துரத்திட்டு போனீங்களே பிடிச்சிங்களா அப்படிங்க மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ இல்லடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரில. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு காசு கொடுக்கறதாக பேக்கெட்டுக்குள்ளே கையை விட, அப்போ தான் பார்க்குறான் அவள் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லேடி இறந்து போயிருப்பா இல்லையா, அவள் வந்து இதே மாதிரி ட்ரக் தான் யூஸ் பண்ணியிருப்பா. இதை பார்த்த ஹீரோவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அடுத்து அங்கேருந்து டாக்ஸியை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்க, அப்போ அவனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது, கூடவே ஒரு வீடியோவும் வருது. அதாவது நம்ம ஹீரோ மூணு நாளாக எங்கேயோ போயிருப்பான் இல்லையா, அந்த மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து ட்ரக் கொடுத்து அவளோட அடிமையாக தான் வச்சிருப்பா. அந்த மாத்திரைக்காக அவன் ரொம்ப கெஞ்சிருப்பான், அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுட்டு எனக்கு தெரியும்னால அந்த மாத்திரை இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் உனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் வச்சிருக்கேன், கூடிய சீக்கிரம் நம்ம ரெண்டு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் மூணு நாளாக அந்த மாத்திரையாக போட்டுக்கிட்டு இருந்திருக்கான்ல, அதனால பயங்கரமாக வாந்தி வருது. நம்ம ஹீரோவும் பக்கத்துலேயே வாந்தி எடுத்துட்டு உட்காந்து கதறி கதறி எழுதுகிட்டு இருக்க, அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியை தான் காமிக்கிறாங்க. அங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அங்கே ஒரு ஒர்க்கர், இங்கே ஏதோ ஒரு டெட் பாடி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே போலீஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் இருக்கால, அவள் ஒரு லேடி இறந்ததை கண் முன்னாடி பார்த்துருப்பாள, அதை பற்றி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் கால் வருது, யாரோ ஒருத்தன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு, இதை கேட்ட ஹீரோனு என்ன சொல்றீங்க அப்படி மாதிரி பதறி போய் அங்கேருந்து போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறான். வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா, அப்போ அவனோட கையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடுக்குது. இதை பார்த்த ஹீரோவும் யார் இப்படி பண்ணுனா, என்னை ஏன்டா அப்படிலாம் பண்ணுனீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ தான் அந்த கேங் லீடர் மேலே ஞாபகம் வருது. அவனை யோசிச்சுக்கிட்டே கண்டிப்பாக இதை நீ தான் பண்ணியிருக்கணும், உன சும்மாவே விட மாட்டேறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு அசிஸ்டன்ட் கிட்டே எந்த இடத்துல நம்ம கேங் லீடர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேட்க, அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அப்போ தான் வழியில் ஒரு மூணு போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. அதில் ஒருத்தனோட பேர் பார்த்தீங்கன்னா டாங்கு, அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்ன கேப்டன் சார் உங்களுக்கு கொடுத்த ஸ்டார்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் கேப்டன் மாதிரி இருப்பீங்க, இல்லைன்னா நீங்களும் எங்களை மாதிரி ஒரு நார்மல் போலீஸ் ஆஃபீஸராக தெரிவிங்க அப்படிங்க மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போய்கிட்டே ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஃபோன் மேலே ஃபோன் அடிக்க, அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம டாங் இருக்கான்ல அவனோட கையில் இருக்குது, நம்ம டாங்கும் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படிங்க மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோ பயங்கர ஷாக்காக எங்கடா இருக்க அப்படிங்க மாதிரி கார்த்த. அதே சமயம் இந்த பக்கம் டாங்கும், கேப்டன் சார் நீங்களா அப்படிமா கேட்க, நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்கிங்காக திரும்பி பார்க்குறான், டாங்கு கையில் தான் அந்த ஃபோன் இருக்குது, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெக்கவர் பண்ண போயிருப்பாங்களா, அந்த இடத்துல உள்ள ஃபோனு தான் இது. இதை பார்த்த ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஃப்ரெண்டுக்காரன் தான் இறந்துருப்பாம்பில் இருக்குது, கொஞ்சம் கூட நிதானமே இல்லை. ஒரு டாக்ஸியில் போய் ஏறிட்டு நம்ம கேங் லீடரை வச்சுருக்காங்களா அந்த ஹாஸ்பிட்டல் நேமை சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறான். அடுத்து கண்ணு முழிச்சு பார்க்க ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இவனோட பிளட்டை டெஸ்ட் பண்ணுறதாக அங்கிருந்து எடுத்துட்டு போக. இதை பார்த்த ஹீரோவும் இப்போ அந்த பிளட்டை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணாங்கன்னா என்னோட ரத்தத்தில் வந்து ட்ரக்ஸ் கலந்துருக்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க, அது கண்டிப்பாக நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை ஃபாலோ பண்ணியே நடந்து போயிட்டு இருக்கான். அந்த நர்ஸும் ஒரு ரூம்குள்ளே போக நம்ம ஹீரோவும் அந்த நர்ஸை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரூம்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிக்க, அதே சமயம் நர்ஸு சார் ஓப்பன் பண்ணுங்க அப்படி மாதிரி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இப்படியே விட்டு அதை சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவனோட பிளட்டை டெஸ்ட்டுக்காக எடுத்து வந்துருப்பாங்கல்ல அது எல்லாத்தையும் அவனே குடிச்சிட்டு, அவன் கையில் ஒரு டேப்லெட் இருக்குல்ல அதை கீழே எடுத்து போட்டு அதை மிதிச்சுக்கிட்டே, கண்டிப்பாக நீ யாருன்னு கண்டுபிடிச்சி உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயம் நர்ஸு தான் அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதை பார்த்த போலீஸ்காரங்களாம் வந்து நர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண, நம்ம ஹீரோவும் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறான். எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் பயங்கரமாக அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு குட்டி வீடியோ மாதிரி நமக்கு காமிச்சாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டுக்காரனையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கா, அந்த இடத்துல எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு 18:82 வந்திருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் அங்கேருந்து அவசர அவசரம் ஓடி போயிட்டு ஃப்ரெண்டுக்காரனை பார்த்துட்டு என்னாச்சுரா அப்படி மாதிரி சொல்ல, உடனே ஃப்ரெண்டுக்காரன் உன்னை பார்க்கறதுக்காகண்டா அப்படி சொன்ன அப்படிங்க மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோவை ஏண்டா எப்போ பார்த்தாலும் எமர்ஜென்சி நம்பர் தான் யூஸ் பண்ணுவியா, நீ நார்மலாக கூப்பிட மாட்டியா அப்படிமா கேட்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரனும் சரி விடுறா விடுறா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து பேசிக்கிட்டே நடந்து வராங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோவும் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரெண்டு பேருமே காதலோட தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு யாருங்கிறது நமக்கு சரியாக தெரியல. அடுத்து அந்த பொண்ணும் பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் பயங்கரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்படியே இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்குங்கிறத தாண்டி புரியலனா ஒரு மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்கள். ஒரு வேலை புரியலையா நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். எப்போதும் போல் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கொண்டு வரும். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.